மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது, யாரிடம் சொல்வது? நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களது செயல்பாடுகள் கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல அமைய வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்துவதாக அமையக்கூடாது. பொது நன்மைக்காக மட்டுமே இதனை நான் சொல்லல, உங்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்தே சொல்லுகிறேன். பொது இடங்களில் சிலர் நடந்து கொண்ட முறையின் காரணமாக கழகம் பழிகளுக்கும் ஏளனத்திற்கும் ஆளானது. இன்றைக்கு நம் வீட்டின் பாத்ரூம் படுக்கறை தவிர அனைத்தும் பொது இடமாகிவிட்டது. பிரைவேட் பிளேஸ் என்று எதுவும் இல்லை. எல்லோருக்கும் மூன்றாவது கண்ணாக செல்போன் முளைச்சிருச்சு. இப்போ உங்களது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறது. எனவே உங்களது ஒவ்வொரு நுழையும் கண்ணியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மிக 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 முக்கியமானவர். ஒரு சொல் வெல்லும், அதேபோல் ஒரு சொல் கொல்லும். எனவே பொது மேடைகள் மட்டுமல்ல, அடுத்தவர்களிடம் பேசும்போது கூட மிக 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 எச்சரிக்கையோடு பேசுங்கள். நீங்கள் சொன்னதை வெட்டியும் ஒட்டியும் பரப்பி விடுவார்கள். இதற்கு பதில் சொல்வதற்கே நமக்கு நேரம் சரியாகிடும். பிறகு எப்படி மக்கள் பணியை நாம் பார்க்க முடியும்? இப்படி நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதுதான் எதிரிகளுடைய ஒரே நோக்கம். இன்றைக்கு நாம் செய்து வரக்கூடிய சாதனைகளில் குறைகளை கண்டுபிடிக்க முடியாதவர்கள், நமது மக்கள் நல திட்டங்களை பார்த்து மலைத்து கிடப்பவர்கள், கொச்சைப்படுத்துவதன் மூலமாக குளிர்காலையை பார்ப்பார்கள். அதற்கு நம்மவர்களே இடம் தந்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய பெருங்கவலை. இந்த ஐயா ஐயா வார்த்தையெல்லாம் கூட சொல்லலாமான்றது இப்போ கொஞ்சம் பயமா. இங்கே இவ்வளவு சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள், உங்ககிட்ட பேசுறது கூட என்ன, இப்போ நம்மளோட பேச்செல்லாம் ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியும். அதை கூட தலைவர் என்னை பார்த்து அதெல்லாம் சொல்லாதீங்க, அந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொன்னார். அது கலோகியலா, நாங்கள்லாம் எங்கள் கடலூர் மாவட்டத்தில் இருக்கும்போது ஐயா ஆசிரியர் ஐயா அவர்கள் ஊட்டியில் இருந்தவர் தான். அந்த ஓட்டியில் நாங்கள் விழுப்புரத்தெல்லாம் படிக்கும்போது ஒரு கலோகியலாக பேசி கொள்ளுகிற வார்த்தையை பேசியதற்காக எவ்வளவு பேர், அதுவும் குறிப்பாக இந்த பிஜேபி எங்களெல்லாம் ஒரு டார்கெட் பண்ணி சில பேர்களை தாக்க வேண்டும் என்று தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு கூட எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டாங்க அதெல்லாம், எதற்காக இதெல்லாம் போய் பேசுங்கன்னு எனக்கு ஒரு அறிவுரையை சொன்ன தலைவர் தான் இன்றைய முதல்வர் தலைவர் அவர்கள். அந்த அடிப்படையிலே சகோதரிகள்லாம் நீங்கள் சந்தோஷமாக தான் அதை ஏற்றுக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன வார்த்தையை தான் நான் திருப்பி சொன்னேன். அதற்கே அந்த அளவிற்கு அதை ஒரு அரசியலாக்க, வேறு எதையும் அரசியலாக்க முடியாது. தளபதியினுடைய ஆட்சியில் வேறு எதையும் அரசியலாக்க முடியும்? அவர் என்ன தவறு செய்திருக்கிறார் ஒன்றரை ஆண்டுகளில்? எதுவுமே கிடையாது. அதனால தான் அவருக்கு எதனா ஒன்று பிடிக்கணும், அதில் நம்மளுக்கு அந்த வார்த்தையை பிடிச்சி அதை வச்சு பேசி கொண்டிருந்தார்கள். அவைகளுக்கெல்லாம் கூட அப்படி யாராவது மனத்து புண்பட்டு இருக்குமானால், உண்மையிலேயே நான் உண்மையிலேயே வருந்துகிறேன், யாரையும் புண்படுத்த வேண்டும் என்று நான் பேசவில்லை. அது கலோக்கியலாக பேசுகிற ஒரு வார்த்தை தான், அந்த அடிப்படையில் தான் பேசினேன். அதுவும் சேகர் பாபு தான், அவருக்கும் போது தான் அதையும் பேசணும்.